சொர்க்கம் இதுதானம்மா, மேலே கிடையாதம்மா. அப்புறம் அந்த அழிவு பூரா இந்த அந்த வெள்ள விளையாக்கிறது பூரா சோழ குச்சி மருந்து அந்த கலந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையா தெரியுவார். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் சோழ குச்சி மருந்து. அந்த கரையான பூச்சிகள்லாம் ஏறாமல் இருக்கு. அப்புறம் இந்த கோழி குஞ்சு வந்து தட்டு எடுக்கிற போது வர்ற பூச்சிகளெல்லாம் பிடிக்கிறதுக்கு வேண்டி கோழி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த பூரான தேள் அப்புறம் சின்ன சின்ன பிராம்பு குத்தி இருந்தாலும் கொத்திட்டு போயிரு. நல்லா கொத்துன்னு ஓடுவாங்க. அப்புறம் நாமளும் ஓடுவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சீட் ஏதாச்சும் போடுவீங்களா? எப்படி சீட் எல்லாம் போட மாட்டோம் தம்பி. அது சீட் போட ரொம்ப பிரச்சனை இருக்குது நிறையா. சீட் போட்டோம்னா மழை காலத்துல எல்லாம் காற்று அதிகமாக அடிச்சதுன்னா தூக்கிட்டு போயிரு. தூக்கிட்டு போனால் கூட பரவாயில்ல. அது ஏதாச்சும் நாமளும் எதுக்கு இதுக்கு வந்தோம்னா நம்ம மழை அடிச்சதுன்னா வெட்டி போடுவேன். அதனால நாங்கள் சீட் போடுறதில்ல வராது. களை கொடி போகிறதுக்கு படுதா போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி போட்டு முடிவீங்களா? தார்பாயின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 3000 ரூபா 3500 ரூபா வரும். இப்படி போகிற போட்டு எவ்வளோ நீளம் அகலம் வருதுன்னு பார்த்து கடைக்கு போனோம்னா அது தகுந்த மாதிரி படுதா வெட்டு வந்து படுதாத்தம் போடுறது. இப்போல்லாம் மாற்றோடு சாயங்காலமெல்லாம் போடுறது முதல்ல தட்டிலையும் மேய்ச்சிட்டு தான் மோது கட்டி தட்டு நாங்களும் மேய்ஞ்சிக்குவோம். இப்போல்லாம் தட்டு மேயறளவுக்கு தட்டு விளையறதும் இல்லை, தட்டு வளர்த்தையும் இல்லை, சிறுசாக கோழத்தட்டாக இருக்குது. ஆ, பூரா கோழத்தட்டு தான். அதனால் நாங்கள் படுதா போட்டுறது. ஓகேண்ணா, எப்போ முடியும் இந்த வேலை? இது இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் வெயில் வர வரைக்கும் தான் அமுச்சுவோம். அதுக்கு மேலே அமுச்ச முடியாது, வெயில் ஆயிடுது. நான் காலையில் 5 மணிக்கே வந்துட்டோம். அப்படியா? சரி சரி, ரெண்டு நாள் ஆயிடுது வந்துருக்கு. சரிண்ணா, தகவலுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம்.